வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம பேனலிஸ்ட் யாரெல்லாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேனலிஸ்ட் ஆர்த்தி சுவாமிநாதன் மேம் பத்தி பாக்கலாம். அவங்க ஒரு சிறந்த அத்லெட், அயன்மேன் கோச் அண்ட் ஐஎம். இப்போ விமன், இப்போ இருக்க விமன் அத்லெட்ஸ்க்கு அவங்க ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. செகண்ட் பேனலிஸ்ட் நம்ம 181 சைக்கோ சோசியல் எக்ஸ்பர்ட் ஷெரின் பாஸ்கோ. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எது பத்தினா, பெண்கள் விளையாட்டு துறையில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரித்துள்ளதாக எண்ணுகிறீர்களா? சோ இதை பத்தி அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் ஆர்த்தி சுவாமிநாதன், அவங்க இதை பத்தி இப்ப பேசுவாங்க. ப்ளீஸ் மேம். தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பத்தி அட்ரஸ் பண்றது அண்ட் ஃபீமேலா ஒரு விமனா அட்ரஸ் பண்றது வந்து இன்னும் ஒரு மிக பெருமையாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு நான் யாரு அப்படின்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, என் பேர் ஆர்த்தி, நான் சென்னையில வெலாச்சேரியில இருக்கேன். நான் வந்து ஒரு அயன்மேன் அப்படின்ற ஒரு டைட்டில் 2019ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அயன்மேன்னா என்ன அப்படின்னா, ஸோ மூன்று ஸ்போர்ட்ஸ வந்து அட் அ டைம்ல ஒன்னுக்கு அடுத்தது ஒன்னு வந்து முடிக்கணும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3.8 கிலோமீட்டர்ஸ் ஸ்விம் பண்ணணும் கடல்ல, அது முடிச்சுட்டு 180 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சைக்கிளிங் பண்ணணும், அதை முடிச்சுட்டு ஒரு ஃபுல் மேரத்தான் அதாவது 42 கிலோமீட்டர் வந்து ஓடணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 17 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். ஸோ இது உலகத்துல வந்துட்டு வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எண்டூரன்ஸ் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் வந்து அயன்மேன் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் 2019ல வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால பசில்டன் அப்படின்ற ஒரு ஊர்ல போயிட்டு இதை வந்து 14 hours 44 minutes 44 seconds வந்து இந்த டிஸ்டன்ஸை நான் கவர் பண்ணேன். அண்ட் இதுல இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் வீகன் ஃபீமேல் அயன்மேன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் ஒரு பட்டமும் எனக்கு அது கிடைச்சது. ஸோ வீகன் அப்படி என்ன அப்படின்னா, அதாவது அனிமல் சார்ந்த இல்ல விலங்குகள் சார்ந்த எந்த விஷயமுமே நான் சாப்பிட மாட்டேன், நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ பிளான்ட் பேஸ்டான ஒரு டயட்டை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் 2018ல இருந்து. ஸோ 2 வருஷம் அதுக்காக கடுமையா உழைச்சு 2019ல அந்த டைட்டில் வாங்கினேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப நான் ஒரு கோச்சா இருக்கேன். ஏன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து, நான் இதை வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 2014-15ல வந்து யோசிச்சும் போது, பெண்கள் இதுல வந்து நிறைய பேர் இதை வந்து அந்த டைம்ல வந்து செஞ்சிருக்கல. நம்ம இந்தியன் சாயில்ல வந்து ஈஸ்வரி ஆண்டியப்பன் அப்படின்றவங்க வந்து ஒரு 22 hoursல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் அன் இன்டர்நேஷனல் ரேஸ், அது வந்து ஒரு இந்தியன் ரேஸை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அனு வைத்தியநாதன் அப்படின்றவங்க வந்து, தோ ஷீ இஸ் அன் இந்தியன் ஆரிஜின் பட் கெனேடியன், அவங்க வந்துட்டு கனடால இந்த டிஸ்டன்ஸை வந்து 12 hours அதாவது sub-13 hoursல வந்து அவங்க முடிச்சிருந்தாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா வந்துட்டு பெரிய பெரிய அளவுக்கு வந்து விமன் இதுல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இது வந்து ஒரு மேல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்போர்ட்டாவே இருந்தது. ஸோ இதையே நம்ம எடுத்து பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கூடாது அப்படின்றது மட்டுமே என்னோட நோக்கமா இருந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னா, நான் வந்து சின்னதுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆக்டிவா இருந்திருக்கேன். சின்னதுல வந்து ஒலிம்பிக்ஸை வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கோலா இருந்தது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம இந்தியன் ஃபேமிலியில கேர்ள்ஸ் எப்படி படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான வந்து யூஸ்வலா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 25 வயசுல இருந்தேன். ஸோ அப்போ இப்போ லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிக்கும் போதுதான், எனக்குன்னு கூடிய ஒரு டைம் இல்லையே. காலையில ஏந்திரிக்கிறோம், வீட்டுக்கு வேலை செய்யறோம், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றோம், ஆஃபீஸ் போறோம், ஆஃபீஸ் வேலை செய்யறோம், ஈவினிங் வரோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ நமக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்தது. அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஐ ஹட் கெயின் அ லாட் ஆஃப் வெயிட். அப்போ கிட்டத்தட்ட 80+ இருந்தேன். இப்போ இருக்கிற சைஸுக்கும் அப்போ இருக்கிற சைஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு ஒரு உருவம். என்னையே நான் மிரர்ல பாத்துக்கும் போது நான் என்னை கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி வந்துட்டு, இந்த ஆர்த்தி தான் வந்து என்ன பண்ண போறா அப்படின்ற ஒரு கேள்வி. அது அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல திருப்பி இறங்கி ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், என்னால சாதிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட்
இந்த ஸ்போர்ட்லயோ இல்ல எனி ஸ்போர்ட் எனி அத்லெட்டிக்ஸ்ல வந்துட்டு யாரையாவது ஒரு ஒருத்தங்களை வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். சின்னதுலயே ஸ்விம்மிங் தெரியும், சைக்கிளிங் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சைக்கிள்ல தான் போவோம். ஸோ அதே தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரன்னிங் அப்படின்றது வந்து எனக்கு ஊறி போன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து 12 வருஷம் அத்லெட்டிக்ஸ்ல வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடலிஸ்ட் நேஷனல்ஸ்ல எடுத்ததுனால ரன்னிங் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கல. ஸோ இந்த 3 ஸ்போர்ட் பண்றது வந்து சுலபம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையில வந்து நான் 2016 இதுக்கு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். கடுமையான 3 இயர்ஸ், அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது, நிறைய கேள்விகள் இருந்தது, சொசைட்டியோட ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. பட் சாதிக்கணும், ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கோல் மட்டும்தான் என் கண் முன்னாடி தெரிஞ்சது. அதுவும் அந்த இந்தியன் ஃபிளாகை எடுத்துட்டு அந்த ஃபினிஷ் லைன்ல கிராஸ் பண்ற ஒரு இமோஷன் வந்து வேற லெவலுக்கான ஒரு இமோஷன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா கண்டிப்பா நிறைய பேருக்கு இங்க புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியாக தொடர்ந்த பயணம் தான் அது. இப்போ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட் எடுத்து பண்றாங்க. இது நான் 2015 வந்து நாங்க ஒரு 5 லேடிஸ் ஸ்டார்ட் பண்ண விஷயத்த வந்து இப்ப கிட்டத்தட்ட 100-200 அளவுக்கான லேடிஸ் வந்து இதை எடுத்து பண்றாங்க. இது வந்து இது ஒரு ஸ்போர்ட்டா வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்றத வந்து கேட்கும் போது இந்த 5 வருஷத்துல அதுவே வந்து ஒரு பெருமைக்குரியான ஒரு ஒரு விஷயம்தான். இதுக்குரிய ஒரு எக்ஸ்போஜரோ இதுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அந்த அவேர்னஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்போர்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து இப்போ இந்தியால இருக்கு. இப்போ இந்தியன் லெவல்ல வந்து எப்படி விமென் வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம ஒலிம்பிக்ஸ். இப்போ ஜஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ்ல உங்களுக்கே தெரியும் எத்தனை விமென் ஆத்லீட்ஸ் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இந்த இப்போ கடந்து போன ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா வந்துட்டு மென்னுக்கு ஈக்குவலா இப்போ வந்து விமென் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்ட்டிசிபேட் மட்டும் இல்ல மெடல்ஸும் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டியில வந்து ஜென்ரலா பார்க்கும் போது அதுவே வந்து ஒரு ஒரு உயர்வுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய யங்கர் பீப்புள் வந்து ஓ இப்போ சிந்து இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற அட்லீஸ்ட் ஒரு யோசனை வருது. அஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்களும் வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓகே பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் லைன்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய விஷயத்த வந்து இப்போ இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் வி ஹாவ் அ லாங் வே டு கோ கண்டிப்பா. ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபண்டிங்கும் வந்து இந்தியால இன்னும் அந்த அளவுக்கு வரலனாலும் நிறைய பேர் வந்துட்டு முன் வராங்க. இப்போ யாராவது வந்து ஏதாவது ஒரு ஃபண்டிங் வேணும் இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல யாராவது வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு தெரியற விஷயத்துல மக்கள் வந்து ரெடியா இருக்காங்க, முன் வராங்க. அவங்க இந்த டேலண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு வந்து பைசா மூலியமாவோ இல்ல வந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தரதுலயோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்றது வந்து ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்போஜர் கிடைக்கிறதுனாலதான். ஸோ அதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து விமென் கெட்டிங் அக்செப்டட் இன் அத்லெட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஒலிம்பிக்ஸா தான் இருக்கும். இதை தவிர வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எப்படி ஒருத்தரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. லைஃப்ல எல்லாரும் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அதே 24 மணி நேரம் தான் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல இருக்கிற 42 பேரா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்துட்டு கொடுத்துருக்கிற டைம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஸோ அந்த 24 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான் வந்து உங்களையும் என்னையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல வந்துட்டு ஒரு ஒரு அம்மாவா இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட பாத்துக்கிறாங்க, இன்லாஸ பாத்துக்கிறாங்க, அவங்க அவங்களே பாத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த அவங்க அவங்களே பாத்துக்கிறாங்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எத்தனை லேடிஸ் வந்துட்டு தனக்கான ஒரு 30 நிமிடம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க ஆஸ் விமன் ஜென்ரலி நம்ம வந்து பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா மிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றது. ஓ ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா அதை பண்ணலாம், அந்த விஷயம் உனக்கு பிடிக்குமா அப்படின்றது என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமானா அது இல்ல. அது ஐ திங்க் ஆஸ் விமன் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக்கும் அதுதான், நிறைய பேர் எடுத்துக்கிற அட்வான்டேஜும் அதான் இருக்கு.
ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு கப்ல தண்ணி இல்லை அப்படின்னா நீங்க தண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அதை ஃபர்ஸ்ட் நம்மளோட வந்து நோக்கமா இருக்கணுமே தவிர அதுக்கப்புறம் மிச்சவங்களுக்கு கொடுங்க. நான் வந்து கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, பட் அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க கண்டென்ட்டா இருக்கீங்களா, உங்களுக்குள்ள உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா. நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக அதை பண்ணேன், நான் பேரண்ட்ஸ்க்காக இதை பண்ணேன், நான் என்னோட ஹஸ்பண்டுக்காக அதை பண்ணேன் அப்படி, என் குழந்தைங்களுக்காக நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பா ஆஸ் விமன் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, ஒரு நாளையில ஒரு ஒரு 24 hoursல வந்து ஒரு 30 நிமிடம் உங்களால வந்துட்டு உங்களுக்காக ஒதுக்க முடியுமா அப்படின்றத வந்து நான் இங்க வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஒரு 30 நிமிஷம் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணணும்னு நான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா அதை பண்ணுங்க, இல்ல டிவி பார்க்க பிடிக்குமா அதை பண்ணுங்க. ஆனா அந்த 30 நிமிடம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கூறிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது செல்ஃபிஷா இருங்க, தப்பு இல்ல. 24 மணி நேரத்துல ஒரு 30 நிமிஷம் வந்து உங்களுக்காக செல்ஃபிஷா இருக்கிறதுல வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே எக்ஸ்டெண்ட் ஆகும் போது மிச்சத ப்ரையாரிட்டில இருந்து போகும்போது ப்ராபப்ளி அது இஷ்யூவா இருக்கலாம். பட் ஒரு 30 நிமிடம் உங்களுக்கு பிடிச்ச வாக்கிங் போகணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுமா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது, என்னோட கம்பேக் ஜேர்னின்றது வந்து எனக்கு அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா வருஷமும் நான் ஏதாவது புதுசா பண்ணணும், ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். எவ்ரி இயர் வந்து என்ன நான் இந்த வருஷம் கத்துக்கிட்டேன் அப்படின்றது தான். லைக் நான் 25 இயர்ஸா இருக்கும் போது போட்டோகிராஃபில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ போட்டோகிராஃபி கத்துக்கிட்டேன், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில நிறைய அவார்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய என்னோட போட்டோஸ் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். நேஷனல் ஜியோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நிறைய நிறைய பேப்பர்ஸ்க்கு மேகசின்ஸ்க்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷம் அதுல ரொம்ப ஈடுபாடோட இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 28 இயர்ஸ் வரும்போது, ஒரு 29 இயர்ஸ் வரும்போது சரி ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சேன். ஸோ இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு ஒரு ஃபேக்டர் இல்லை, எதை வேணாலும் எப்போ வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு ஒரு நல்ல உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 இயர்ஸ் ஓல்டு ஒரு நன் யூஎஸ்ஏ சார்ந்தவங்க இன்னமும் அயன்மேன் பண்றாங்க. இந்த நான் சொன்ன ஒரு டிஸ்டன்ஸை அவங்க வந்து இதோட 12 தடவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஒருத்தரோட கதை நம்ம வந்து வெளிநாட்டில் போயிட்டு கேட்கும் போது சே நம்ம எல்லாம் என்ன கொடுத்து வச்சிருக்கோம் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் தான். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஃபெயிலியரா இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய நிறைய தடவை வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆக ஆக ஆக்சுவலா அது வந்து லைஃப்லயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னோட ஸ்போர்ட்ஸ் கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்திருக்கேன். சக்சஸ் அப்படின்றத நான் இப்ப பாக்குறேன்னே தவிர இதுக்கு முன்னாடி நடந்த யாரும் ஃபெயிலியர்ஸ பத்தி ரொம்ப பேசுறது இல்ல. சக்சஸா ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு லைம் லைட்டு, ஓ இவங்க இவ்வளவு பிரபலமான ஒரு பர்சன் அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி அவங்க போட்டிருக்கிற உழைப்போ எதுவுமே வந்து யாருக்கும் தெரியறது இல்ல. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பேஷன் அப்படின்றது தான். இந்த பேஷன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும்னா ஒரு குட்டி கதை வேணா நான் சொல்றேன். என்னோட போன வருஷம் 2019ல என்னோட கோவால ஒரு ரேஸ் நடந்தது, இதே அயன்மேனோட ஒரு ரேஸ். அதுல வந்து 70.3 டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பண்ண அந்த ஃபுல் அயன்மேனோட பாதியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து அது. ஸோ அதை நான் பண்ணும் போது எனக்கு அது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்லாட்டுக்கு, அதாவது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இன்டர்நேஷனல், அதாவது எப்படி ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரியான இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈவெண்டா இருக்கும். ஸோ அது வந்து வருஷம் ஒரு ஒரு ஊர்ல நடக்கும். ஸோ அதுக்காக ஒரு குவாலிஃபைங் ரேஸுக்கு வந்து நான் கோவா போயிருந்தேன். கோவா வந்து அக்டோபர் மாசம், ஜெல்லி ஃபிஷஸ் நிறைய இருக்கிற டைம். ஸோ நான் வந்துட்டு ஸ்விம் பண்றதுக்கு தண்ணியில இறங்குறேன். ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் உங்க கழுத்தளவுக்கு தான் தண்ணி இருக்கு. ஸோ அதுல நான் நீந்த ட்ரை பண்றேன். ஒரு 100-150 மீட்டர்ல வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து என் கையை கடிக்குது. இந்த சென்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிங்ஸ். ஸோ ஜெல்லி ஃபிஷ் ஸ்டிங் ஆச்சுன்னா எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது, அந்த கை அப்படியே நம்ம ஆயிடும், உங்களால அந்த கையில எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அது, சாரி என்னோட ரைட் ஹேண்ட்ல வந்து அது ஸ்டிங்கா இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட வாட்ச், நான் போட்டிருந்த வாட்சோட அது போய் அதோட டென்டிகல்ஸ் வந்து இதானதுனால எனக்கு அது ஸ்டிங் ஆச்சு. என்ன அந்த ஸ்விம் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் லூப் கோர்ஸ். ஸோ ஒரு தடவை நீங்க ஸ்விம் பண்ணிட்டு மறுபடியும் கரைக்கு வந்துட்டு மறுபடியும் ரன் பண்ணி அதை வந்து இன்னொரு தடவை நீங்க ஸ்விம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்ல வந்துட்டு நான் அங்கேயே குவிட் பண்ணிடலாமா, அவ்வளவுதான் ரேஸ் முடிஞ்சிருச்சு, ஒத்த கையை வச்சு நம்ம என்னத்த ஸ்விம் பண்றது அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அப்போ நான் போய் ஒரு சர்ஃபர் லைஃப் கார்டு அங்க இருந்தார், அவர் கேட்ட அவரோட
இதை போய் சர்வ் போட்டை போய் பிடிச்ச பிடிச்சிட்டு ஜெல்லி ஃபிஷ் ஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவு மாசம் நீங்க ட்ரெயின் பண்ணது இந்த ஒரு ஸ்டிங் உங்களை வந்துட்டு உங்களை இது ஸ்டாப் பண்ணுமா, இது இதனால நீங்க குவிட் பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டாரு. எனக்கு அப்போ புரிஞ்சுது, ஏன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த ஒரு ரேஸுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரே ஒரு வந்து ஒரு ஒரு அப்போ ஒரு 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 ஜெல்லி ஃபிஷ் கடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் பொருட்படுத்தாம நான் போகணும் அப்படின்றது தோணுச்சு. அதோட 2 மாசம் முன்னாடி தான், ஆக்சுவலா 1 மாசம் முன்னாடி தான் வந்து என்னோட ஐடலான டேனியல் ஆரிஃப் அவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அயன்மேன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல இதே ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கும் நடக்குது. ஆனா அவங்க 3.8 கிலோமீட்டர்ஸ் இதை வச்சுட்டு ஸ்விம் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. ஸோ அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்மளால ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒத்த கையில ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு லூப் முடிச்சுட்டு வெளில வரும்போது என் கோச் அங்க கரையில இருந்தாரு. என் கையை அவர்கிட்ட காமிச்சிட்டு சொன்னேன், இந்த மாதிரி கோச் ஜெல்லி ஃபிஷ் ஸ்டிங் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அவர் சொன்னார், கங்கராச்சுலேஷன்ஸ், மொத தடயத்தை வந்து நீ தாண்டிட்ட, உன்னோட மொத ஹர்டில வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்ட, போய் முடிச்சிட்டு வா இந்த ஸ்விம் கோர்ஸ் அப்படின்னாரு. போனேன், முடிச்சுட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே எனக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் ஒரு ஜெல்லி ஃபிஷிங் அப்படின்றது வந்து இட்ஸ் பெயின்ஃபுல், பட் அதையும் தாண்டி என்னால ஒரு 1.9 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணிட்டு வெளில வரணும்னு ஐம் சர்வைவிங் அப்படின்ற போதே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் நான் வந்து பெருசா டைமும் வந்து லூஸ் பண்ணல. என்னோட லீடுல இருந்தும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு தெரியும் நான் சைக்கிள்ல வந்து அதை நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைக்கிள் ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸோட வந்து 3 லூப்ஸ், அதாவது 3 லூப் வந்து 30 கிலோமீட்டரோட நீங்க லூப் பண்ணும். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு, ஃபர்ஸ்ட் லூப்பு. செகண்ட் லூப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போச்சு. தேர்ட் லூப்ல என்ன ஆகுது, நான் ஒரு எய்ட் ஸ்டேஷன் என்டர் பண்றேன். அந்த எய்ட் ஸ்டேஷன்ல இன்னொரு பார்ட்டிசிபென்டோட நான் கொலீட் ஆகக்கூடாது, நான் இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் லெஃப்ட் வரப்போக அங்க இருக்கிற மண்ணில் ஸ்கிட் ஆகி நான் கீழே விழுந்தேன். ஸோ விழுந்த உடனே வந்துட்டு நான் என்னை பத்தி கூட கவலைப்படல, என் பைக் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ எந்திரிச்சிட்டு பைக்கை பார்த்தா பைக் ரெண்டா உடஞ்சிருந்தது, ஏன்னா இட்ஸ் கார்பன் பைக். ஸோ இந்த மாதிரியான ஃபால் வந்துட்டு இட்ஸ் வெரி 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 டெலிகேட். ஸோ என் பைக்கு வந்து ரெண்டா உடஞ்சுது, கையிலேருந்து முட்டிலேருந்து ரத்தம் ஊத்துது. அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குறவங்க வந்து ஓடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 2 கட்டையும் ஒரு ரோப்பும் கொடுங்க அப்படின்னா. ஏங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவேன், இல்ல என் பைக்கை கட்டிட்டு நான் பேலன்ஸ் இருக்கிற 8 கிலோமீட்டர் நான் ஓடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பார்த்து ரொம்பவே வியந்தாங்க, சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு இப்படி பிளட் ஊத்துதே அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த ரேஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க 2 குச்சி கொடுத்தாங்க. என்னோட டாப் டியூபை வந்துட்டு பேண்டேட் வச்சு கட்டிட்டு அதை வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டினேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினேன், எனக்கு பேலன்ஸ் 6 கிலோமீட்டர் இருந்தது. என்னோட கண்டஸ்டன்ட், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூட வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரியான உடஞ்சிருக்கிற பைக்ல வந்து ஓட்டாதீங்க, அது ரிஸ்க், லைஃபுக்கு வந்து அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு பைக்லேருந்து இறங்கிட்டு அந்த பைக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சேன், பேலன்ஸ் இருக்கிற 4 கிலோமீட்டர். ஸோ அப்படியாக முடிச்சேன் அந்த பைக் கோர்ஸை. பைக் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹேட் டு என்டர் இன்டு தி ரன்னிங். ஸோ ரன்னிங் வந்து 21 கிலோமீட்டர் ஓட வேண்டியதா இருந்தது. ஸோ 21 கிலோமீட்டர் வந்து ஐ வாஸ் ரன்னிங். கிராம்ஸ் ஆச்சு. அப்போ இருந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இட் வாஸ் ஒன்லி தட் அந்த ஃபினிஷ் லைன், வேற எதுவுமே எனக்கு தோணலை. அந்த 21 கிலோமீட்டர் முடிச்சுட்டு அந்த ஃபினிஷ் லைன்ல நம்ம எத்தனாவதா வரோன்றதை பத்தியான ஒரு ஒரு தாட்டே இருக்கல. பட் டு ஃபினிஷ் ஆஃப் தட் 21 kilometers after whatever had happened, I think that's the best thing somebody can ask for. So என்னோட journey, என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு ரேஸ் தான். எப்பவுமே நான் இது வந்து அடிக்கடி என்னையே அப்ரிஷியேட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான், இந்த மாதிரியான ஒரு ரேஸ். ஸோ என்ன தடயங்கள் இருந்தாலும், என்ன என்ன ஒரு அப்டக்கல் இருந்தாலும், ஹவு டு யூ கன்வெர்ட் தட் இன்டு அ பாசிட்டிவ் திங், அதுலேருந்து வாட் யூ லேர்ன் அண்ட் ஹவு டு யூ மூவ் ஆன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டிட் இன் தட் ரேஸ். ஐ குட் ஹவ் ஸ்டாப்ட் ஆஃப்டர் த ஸ்விம், பட் இல்லை, ஐ டிசைடட் டு புஷ் டு த பைக் கோர்ஸ். அகெயின் ஐ குட் ஹவ் செட் ஐ எம் குவிட்டிங் அட் த பைக் கோர்ஸ், பட் தென் ஐ செட் நோ, ஐ கேரி மை பைக் அண்ட் ஐல் ரன். ஐ ஸ்டில் வாண்டட் டு ஃபினிஷ் அண்ட் தென் த லாஸ்ட் கிராம்பிங் க்ரைங் எல்லாமே பண்ணேன். பட் தென் I'm glad that I did not lose hope, but அந்த ரேஸை நான் முடிச்சேன் அப்படின்றது தான் வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதில் என்ன பெஸ்ட் அப்படின்னா, ஓவரால் என்னோட ஏஜ் குரூப்பில் ஐ பிளேஸ் மை செல்ஃப் செகண்ட். ஸோ அது ஐசிங் ஆன் த கேக் அப்படின்றது வந்து ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ என்னோட ஜேர்னி ஹேஸ் பின் லைக் திஸ்.
ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு டோன்ட் லூஸ் ஹோப். தெர் இஸ் சோ மச் யூ கேன் டூ இன் திஸ் வேர்ல்ட். ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் டு அச்சீவ் சம்திங். இட் கேன் பி ஆஸ் சிம்பிள்.